நுரையீரலை பலப்படுத்தும் மூலிகைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துளசி. துளசி அனைத்து சுவாச பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. தினமும் துளசி இலைகளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சுவாச பிரச்சனைகள்லாம் சரியாகும். நுரையீரலை பலப்படுத்துறதுக்கும் தினமும் துளசி இலைகளை சாப்பிட்டுட்டு வரலாம். அதனால தான் அந்த காலங்களில் வீடுகளில் துளசி வளர்க்குறத ஒரு வழக்கமாக கொண்டிருந்தாங்க. கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி இலையில் நுரையீரலை சுத்தம் செய்யும் தன்மை இருக்குது. நுரையீரலில் உள்ள அலர்ச்சியை குறைப்பதோடு சளி தேக்கத்தை தடுக்கவும் கற்பூரவள்ளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆடாதொடை. ஆடாதொடை மூலிகை நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றவும் நுரையீரல் ஆரோக்கியமாக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நுரையீரலை பலமாக்குறதுக்கு ஆடாதொடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் புதினா. சளி, இருமல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மை புதினாக்கு இருக்குது. தினமும் புதினா இலைகளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நுரையீரலை பலப்படுத்த முடியும். கண்டங்கத்திரி. சளி, இருமல், தலைவலி, காய்ச்சல் மற்றும் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் தன்மை கண்டங்கத்திரிக்கு இருக்குது. கண்டங்கத்திரி நுரையீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தூதுவளை. சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கு தூதுவளை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சுவாசப்பாதையில் இருக்கும் தொற்றுக்களை அழித்து சுவாசத்தை சீராக்க தூதுவளை பெரிதும் உதவும். வீட்டுத் தோட்டத்தில் துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை போன்ற செடிகளை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பார்த்துக்கோங்க. மேலே சொன்ன இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குறதன் மூலமாக நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல அரிய தகவல்களுக்கு தமிழிதழ் .com என்ற வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.